ஆனால் இப்போ இன்றைய தினம் வந்து அந்த தமிழக டிஜிபி சங்கர்ஜிவால் அவரோட ஜாஃபர் நாயக் எடுத்த படம் வந்து வெளியாகி படம். ஆனால் காலையில் நான் சென்னை ஏர்போர்ட்டில் நம்ம பத்திரிகை நண்பர்கள் பேசினாங்க, உங்கள்கிட்ட பேசலான்னு தான் இருந்தேன், பட் அவங்க கேட்டனால அங்கேயும் பேசினாங்கண்ணா. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், திமுக இதை பற்றி பேசாமல் வாய் மூடி உட்காந்துருக்காங்க. திமுகவினுடைய அயலகணியில் பொறுப்பில் இருக்கார், அயலகணி பொறுப்பை வைத்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, மலேசியா இங்கெல்லாம் தன்னுடைய கான்டாக்டை பலப்படுத்தி அதன் மூலமாக அங்கே ஒரு பையஸை க்ரியேட் பண்ணி இங்கிருந்து பொருள் அனுப்புகிறார். இது எல்லாம் நடக்கும் பொழுது திமுக வாய் திறக்கலை. உதயநிதி ஸ்டாலின் வீடை டெலீட் பண்ணிட்டார், கப்பு சுப்புன்னு இருக்கிறாங்க, மாட்டிக்குவான். இன்னைக்கு பலிகடாவாக டிஜிபியை கொண்டாந்து முன்னாடி நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு டிஜிபி அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை நேற்று பார்க்கும் பொழுது மாநில அரசு டிஜிபியை பலி கொடுத்துடலாம், பலிகடாவாக நிறுத்திடலாம் நிறுத்தலாம். ஆனால் டிஜிபி ஏன் ஃபோட்டோ எடுத்தேன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறக்கு முன்னாடி முதலமைச்சர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், ஏன் ஃபோட்டோ எடுத்தேன். இன்னைக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க, டிஜிபி கூட ஏன் ஃபோட்டோ எடுத்தாருங்கிறது ரெண்டாவது பேச்சுக்கண்ணா. யாரோ ஜாயின்ட் கமிஷனர் கூட்டிகிட்டு போவாங்க, வந்து நிற்பாங்க, சிசிடிவி கொடுத்தாங்க, ஃபோட்டோ எடுத்தவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு, தப்பா சரியாக அடுத்ததுங்கண்ணா. உதயநிதி ஸ்டாலின் ஃபோட்டோ எடுத்த பிறகு ட்வீட்டை ஏன் டெலீட் பண்ணார், இரண்டாவது கேள்வி. ஜேஎஸ்எம் ஃபிலிம் ப்ரொடக்ஷனுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி எதற்காக அந்த பாடல் ரிலீஸ் பண்ண போனார். இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகள் தமிழக மக்கள் வைத்திருக்கும் பொழுது இதற்கெல்லாம் பதில் இல்லை. ஒரு திமுகக்கார் ஆர்எஸ் பாரதி இதெல்லாம் பேச மாட்டார், ஆனால் நீ டிஜிபியை கொண்டாந்து முன்னாடி நிறுத்தி டிஜிபி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க, என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாருன்னு. இல்லை இல்லை, என்சிபி கொடுத்த அந்த ட்ரக்ஸினுடைய வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வேல்யூ கொஞ்சம் குறைச்சிருக்கணும், அவங்க ஒரு கோடின்னு சொல்கிறாங்க. இது டிஜிபி பேசுகிற பேச்சாங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்வி நடத்தக்கூடிய கல்லூரி, பள்ளி கல்வி கல்லூரி எல்லா இடத்துலையும் அந்தந்த அமைச்சரவை மூலமாக அமைச்சகம் மூலமாக என்ன வேலை செஞ்சுருக்கீங்க, ரோட்டரி கிளப், லைன்ஸ் கிளப்லாம் பயன்படுத்திருக்கீங்களா, ட்ரக் அவேர்னஸ் எப்படி நடத்துகிறீங்க, முதலமைச்சர் எவ்வளோ சீரியஸாக இருக்காங்க, இதெல்லாம் தான் இன்றைக்கி நாங்கள் எதிர்பார்க்கின்றோமோ தவிர ஒரு டிஜிபி வந்து உட்காந்துக்கிட்டு உப்புச்சப்பு இல்லாத கேமரா பொருத்தினாங்க, நான் திரும்ப கொடுத்துட்டேன், இந்த ட்ரக்ஸினுடைய வேல்யூ கொஞ்சம் குறைச்சல், என்சிபி அதிகமாக போட்டாங்க. அதனால் டிஜிபி அவர்களை பலிகடா கொடுப்பதற்கு மாநில அரசு தயாராக இருப்பது மட்டும்தான் டிஜிபி அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரியுதுண்ணே. பாருங்கண்ணே, வரும்போது சொல்கிறோங்கண்ணே, எல்லாம் உங்களுக்கு என்ன தேர்தல் இருக்குது, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்டுக்கு நேரம் இருக்குது, எல்லா கட்சிகளுக்கும் ஒரு ஒரு நிபந்தனை இருக்குது, ஒரு ஒரு டிமாண்ட் இருக்குது, எல்லா கட்சிகளும் சேர்த்து நான் சொல்கிறேன். அதற்காக ஒரு குழு போட்டிருக்கோம், அதில் அண்ணன் முருகன் அவர்கள், அக்கா வானதி அவர்கள், லெச்சிராஜ் அண்ணன், பொன்னார் அண்ணன் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் பேசி கொண்டிருக்கின்றார்கள். சரியான நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறோம், அங்கே போயிட்டு வந்துடுறாங்க. ஆனால் எம்எஸ்எம்இ குறிப்பாக நம்முடைய கொங்கு பகுதி, குறிப்பாக கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லாமே எம்எஸ்எம்இனுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய பகுதி. இன்றைக்கு அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய எல்லா நியாயமான கோரிக்கைக்கும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கூட நின்றுருக்கும், நிறைய பிரச்சனையை சரி செய்து கொடுத்துருக்கும். இன்றைக்கி சரி செய்ய முடியாத பிரச்சனைன்னு மாநில அரசு வேண்டுமென்றே கிளப்பியிருக்கிறாங்க. குறிப்பாக மின்சார கட்டண உயர்வுலிருந்து எம்எஸ்எம்இக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய தொந்தரவு வந்து அளவு கடந்த தொந்தரவு. அவர்களுக்கு வேண்டுகோள், நீங்கள் எலெக்ஷன் நின்று தனியாக நீங்கள் பண்ணுறத விட எந்த கட்சி உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுமோ அவங்களோட நில்லுங்க. என்ன, எம்எஸ்எம்இனுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய சக்தி மத்திய அரசுக்கு இருக்குது, தீர்க்கிறோம், மாநில அரசுகிட்ட சண்டை போட்டு ஜனநாயக முறையில் தீர்த்து கொண்டு இருக்கின்றோம். அதனால் எம்எஸ்எம்இனுடைய கூட்டமைப்புக்கு அன்பான வேண்டுகோள், பாரதிய ஜனதா கட்சியோடு நில்லுங்கள், எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற வைங்க. உங்களுடைய குரலாக டெல்லியில் ஒரு குரல் இருக்கட்டும், எம்எஸ்எம்இ பிரச்சனை டெல்லியில் யாருன்னு பேசுறது, திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, பொள்ளாச்சி, இந்த எல்லா பகுதியினுடைய, நீலகிரி, எல்லா பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் குரலாக டெல்லியில் இருக்கணும். அப்போத்தான் இவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் நிரந்தர தீர்ப்பு. கம்யூனிஸ்ட் வச்சு என்ன பேசுவாங்க அவங்க, அல்ல திமுகக்காரர் என்ன பேசுவாங்க, ஆட்சியில் மறுபடியும் 400 எம்பிக்களை தாண்டி வரப்போகிறது பாரதிய ஜனதா கட்சி. அதனால் எம்எஸ்எம்இ சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வேண்டுகோள், உங்கள் குரலாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். அதனால் உங்கள் கோரிக்கையை கொடுங்க, மேனிஃபெஸ்டோவில் சிலதை கொண்டு வர்றோம், எங்களால் முடிந்தளவுக்கு தீர்த்திருக்கின்றோம், எங்களுடைய வேட்பாளருக்கு அரசியல் அதிகாரம் கொடுங்க, நாங்கள் சரி பண்ணி கொடுக்கோம். ஏற்கனவே எம்எஸ்எம்இ வந்து மத்திய அரசு கொடுத்த கோரிக்கை அண்ணே, ஒன்று புரிஞ்சுக்கங்கண்ணே, நான் ஒரு பட்டியலே போடுவேன், காட்டன் ப்ரைஸ் ரிடக்ஷன்லேருந்து, காட்டன் ப்ரைஸ் இம்போர்ட் டியூட்டியிலிருந்து, எம்எஸ்எம்இக்கு தேவையான ஜிஎஸ்டி மெக்கானிசம் ட்வீக்கிங்லேருந்து, எம்எஸ்எம்இக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ பியூஷ் கோயல் அவர்களே கடந்த 6 மாதத்தில் 2 முறை இங்கே வந்திருக்காங்க. நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், மத்தியில் ஆட்சிக்கு வரப்போகிறது யார், பிஜேபி, 400 எம்பிக்களை தாண்டி வரப்போகிறான்,
எனக்கு எம்எஸ்எம்இ ஹப்புனுடைய குரலாக யார் இருக்கணும்? இங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கணும். நிர்மலா சீதாராமன் அவர்கள் மூன்று முறை வந்திருக்கிறாங்க கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லா பகுதிக்கும். எல்லாமே இன்டர்நேஷ்னலி கனெக்டட், ஃபுல்லாக சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன். உக்ரைன் வாருக்கு பிறகு, இஸ்ரேல் வாருக்கு பிறகு, இதெல்லாம் மத்திய அரசு கருத்தில் கொண்டு எம்எஸ்எம்இக்கு தான் முதல். இந்த பகுதி மட்டுமே 2,00,000 கோடி ரூபாய் முத்ரா திட்டத்தில் கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ளே 2,00,000 கோடி ரூபாய் ஹையஸ்ட் திருப்பூர் கோயம்புத்தூர். பார்த்து பார்த்து ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்டப் இந்தியாவில் வரக்கூடிய ஸ்கீம் சப்சிடி எல்லாமே சிறு குறு தொழிலாளர்களுக்கு, குறிப்பாக இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு, அந்த நிறுவனங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு என்றும் துறை இருக்கு. இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் திருப்பூரில் ரெடி ஃபார் ஓப்பனிங், இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இங்கே கோயம்புத்தூர் ஓப்பன்டு. இன்னும் ஏர்போர்ட் பிரச்சனை எங்களுக்கு இல்லை. 35 ஏக்கர் நிலம் கொடுக்காம இருக்காங்க. எத்தனை நாளைக்கு ஏவியேஷன் மினிஸ்டர் ஜோதிராஜ சிந்தியா கடிதம் எழுதிட்டே இருப்பாங்கன்னா? கரூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு எக்ஸ்பிரஸ்வே போடணும், லேண்ட் அக்யூசேஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. 7,500 கோடி செலவு பண்ணுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதனால் மாநில அரசு அக்கறையை காட்டல. குறிப்பாக இந்த பகுதியினுடைய வளர்ச்சி வேண்டாம் என்று மாநில அரசும் திமுகவினுடைய எம்பியும் கம்யூனிஸ்ட் எம்பியும் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தனி மனிதர்களாக பாரதிய ஜனதா கட்சி போராடி இணைப்பு பாலமாக கட்சி செயல்பட்டு எத்தனையோ வேலைகளை செய்கிறோம். நீங்கள் சொல்லுங்கண்ணா, இவ்வளோ பெரிய ஊருக்கு இந்த ஏர்போர்ட் சரியான செய்வதற்கு தயாராக இருக்க ஜோதிராஜ சிந்தியா 2 முறை கடிதம் எழுதியிருக்கார் முதலமைச்சருக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை பற்றி. இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள். அவங்கள ஒரு இன்டர்நேஷ்னல் ஹப்பாக மாற்ற வேண்டாமா? கோட் ஷேர் ஃப்ளைட்டை கொண்டு வர வேண்டாமா? செகண்ட் டெர்மினல் கட்ட வேண்டாமா? எவ்வளவு வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நகரம் கோயம்புத்தூர் கரூர், அந்த 6 லைன் எக்ஸ்பிரஸ் வேண்டாமாங்கன்னா? இந்த சின்ன ரோட்டில் எத்தனை நாளைக்கு மக்கள் போவாங்க? அது எதையுமே பேசாமல் வளர்ச்சிக்கு எதிராக மாநில அரசும், வளர்ச்சிக்கு எதிராக ஒரு எம்பியும் இருக்கும் பொழுது இணைப்பு பாலமாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். வேட்பாளர்களுக்கான கருத்து கேட்பு கூட்டம் கோவையில் நடந்தபோது போட்டி இல்லாம சொல்லி கட்சி நிர்வாகிகளே நிறைய பேர் வந்து விருப்பம் தெரிவிச்சதா ஒரு தகவல். அண்ணே, கட்சி நிர்வாகிகள் அண்ணே, கட்சி அண்ணே விருப்பம் இருக்கா அப்படின்றது? அண்ணே, கட்சி நிர்வாகிகள் எல்லா இடத்துலையும் விருப்பம் தெரிவிக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் அன்பா அன்பை சொல்றாங்க வாங்கன்னு. பட் ஒரு மாநில தலைவராக நமக்கு பல கடமைகள் இருக்குண்ணே. ஒரு பக்கம் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய அன்பான குரலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்றாலும் கூட, எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு, நான் ஒரு வருஷமாக சொல்கிறேன்னா, நிறையா பொறுப்புகள் இருக்குது. தலைவராக செய்யணும், சுற்றுப்பயணம் பண்ணணும், டிராவல் பண்ணணும், எலெக்ஷன் கோஆர்டினேட் பண்ணணும். அதனால் இது அனைத்துமே தேசிய தலைமைக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மோடி அவர்களுடைய குரலுக்கும் நம்முடைய தேசிய தலைவர் குரலுக்கும் செவிமடுக்க வேண்டிய கடமை ஒரு ஒரு தொண்டனுக்கும் இருக்குது. அவர்களுக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். மாநில தலைவராக எனக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள், அதே நேரத்தில் வேலைப்பழு, அதே நேரத்தில் தொண்டர்களுடைய எண்ணம், இதையெல்லாம் தாண்டி நம்முடைய தேசிய தலைமை என்ன முடிவெடுக்கிறாங்களோ கட்டுப்படுவதாக நானும் சொல்லியிருக்கின்றேன், கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றோம். இப்போ தமிழகம் முழுவதும் எல்லா தொகுதியிலையும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு, தமிழகத்தில் இந்தந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி எத்தனை தொகுதிகள்? கேல்குலேஷன் அப்படிங்கிற தாண்டின இப்படி தான். அசாமில் சொன்னாங்க எல்லாம் ஜெயித்தோம், திருப்புரா சொன்னாங்க எல்லாம் ஜெயித்தோம். அதனால் இந்த முறை தமிழகத்தினுடைய களம் முழுவதுமாக மாறியிருக்கு. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வீக் சீட்டு ஸ்ட்ராங் சீட் எதுவுமே இல்லைங்கண்ணா. நீங்கள் பாருங்கள், மிகப்பெரிய அளவில் அந்த யாத்திரையிலே பார்த்தோம், மிகப்பெரிய அளவில் களம் மாறி இருக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தல் அதற்கு ஒரு என்ன சொல்கிறதுல ஒரு ப்ரூஃபாக இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லுவோம், ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல, 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒரு ரிசல்ட் பாருங்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அபரிதமாக எல்லா இடத்துலையும் இருக்கு. அண்ணே, யாரை எதிர்கட்சிகள் சொல்கிறாங்களா அண்ணே? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக தன்னுடைய 90% பணம் வந்ததே எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக. இந்தியாவில் ஒரு ரீஜினல் கட்சியில் மிக அதிகமாக பணம் வந்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக. அதனால் எலக்ட்ரல் பாண்ட் வந்து ஒரு மெக்கானிசம், இட்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். எல்லா கட்சிகளுக்கும் எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக ஒரு சுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அருண்ஜேட்லி அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும் பொழுது 2018 இதை பற்றி ரொம்ப தீவிரமாக பேசியிருந்தாங்க. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வேண்டான்ட்ருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து யோசிக்கிறோம், இப்போ எலக்ட்ரல் பாண்ட் வேண்டானா அடுத்து என்ன பண்ணலாம்? திரும்ப அதே மாதிரி இந்த பணம் கொடுக்கறது, பணத்தை வாங்கி பெட்டியில் வச்சுக்கிறது, அதெல்லாம் நீ வேலைக்கு ஆகாதுன்னு. இன்றைக்கி எலக்ட்ரல் பாண்ட் இல்லைன்னா அரசியல் கட்சிகளுடைய நிலைமை நினைக்கிறேன்னா பணத்தை போய் கையில் வாங்குற நிலமையில தான் இருக்குது. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி பார்த்தீங்கன்னா, நம்ம நடத்தக்கூடிய கூட்டமும் கூட செக்கில் தான் செலவு பண்ணலாம். எங்களுதெல்லாம் டிரான்ஸ்பெரண்ட் ஆடிட்டிங். 2021 நம்முடைய உள்ளாட்சி தேர்தல் பிரதிநிதிகள் 5,800 பேர்த்துக்கு செக்கில் பணம் கொடுத்தோம். தமிழ்நாட்டில் எந்த கட்சியாக சொல்ல முடியுமா இன்றைக்கி எலக்ட்ரல் பாண்டை எதிர்த்து இவங்களாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுற கட்சி யாராச்சும் முன்னாடி வந்து எங்கள் வேட்பாளருக்கு செக்கில் பணம் கொடுக்குன்னு சொல்ல சொல்லுங்கள். 2021 சட்டமன்ற வேட்பாளர்கள் 20 பேர்த்துக்கு செக்கில் பணம் கொடுத்தோம். 2024 பாராளுமன்ற வேட்பாளருக்கும் செக்கில் தான் பணம் கொடுப்போம். அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம்.
வேர் வெரி ஓப்பன் அபவுட் ஆர் பார்ட்டிங்கண்ணா, வெரி கிளியர். 5800 வேட்பாளர்களுக்கு செக்கில் கொடுத்துருக்கோம், வேறு எந்த கட்சியாக சொல்ல சொல்லுங்க. எல்லா பொதுக்கூட்டமும் செக்கில் கொடுக்குறோம். ஏன்னா எலக்ட்ரல் பாண்டில் பணம் வருது, அக்கௌண்டன்ட் ஆடிட்டர், நாங்கள் திரும்ப செக்கில் கொடுக்குறோம், எவ்ரி திங் இஸ் அக்கௌண்டன்ட் ஆடிட்டர். இன்றைக்கி எஸ்பிஐ உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கண்ணா, எஸ்பிஐ உச்சநீதிமன்றத்தில் மார்ச் 8ஆம் தேதிக்குள்ளே இந்த டேட்டாவை கொடுங்கன்னு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க. மார்ச் 6ஆம் தேதி எஸ்பிஐ சொல்கிறாங்க 22217 பாண்டு விற்றுருக்கும், 22217 பாண்டு 2019 இந்த ஒரு பாண்டுக்கும் 2 என்ட்ரி, அப்படின்னா 44534 என்ட்ரி இருக்கு, பையர் செல்லர். இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய நாள் குறைவாக இருக்குது, தயவு செஞ்சு எங்களுக்கு June 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுங்க. முழுவதுமாக இந்த 44434 என்ட்ரியும் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோன்னு அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் அதை பரிசீலிக்கும், அதை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு அந்த ஏடிஆர் அமைப்புகள் திரும்ப போயிருக்காங்க. இது உச்சநீதிமன்றம் எடுக்க வேண்டிய முடிவு. இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கன்னா சம்பந்தம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக 90% அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய பாண்டு எலக்ட்ரல் பாண்ட். இன்னைக்கு போராட்டம் பண்ணுறக்கூடிய கட்சி சொல்லட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும் வேற கட்சியாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் எலக்ட்ரல் பாண்டில் 1 ரூபா கூட பணம் வாங்கலின்னு சொல்லிட்டோம். அவங்க இன்னைக்கு போராட்டம் பண்ணுறாங்கல்ல, அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லட்டும், நாங்கள் எலக்ட்ரல் பாண்டில் 1 ரூபா கூட வாங்கலின். ஆனால் எலக்ட்ரல் பாண்ட் ஒரு மெக்கானிசம் அருண்ஜேட்லி கொண்டு வந்தது, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்களா, பரவாயில்லண்ணே, அடுத்த மெக்கானிசத்தை கண்டுபிடிப்போம். எனக்கு எஸ்பிஐ தனியாக சொல்கிறாங்க 44434 என்ட்ரியை மேட்ச் பண்ணி கொடுக்கணும், நாங்கள் தப்பாக கரு கொடுத்தா பிரச்சனை ஆயிரும், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு, கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்குறாங்க. இதற்கும் ஆளும் கட்சியும் சம்மந்தப்படுத்தி பேசுவது இதென்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அமாவாசைக்கும் ஐயருக்கும் முடிச்சு போடுற மாதிரி.